அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே புரட்டாசி மாதம் வந்துவிட்டாலே அசைவம் சாப்பிடுவதை நிறுத்தி விரதம் இருந்து சனிக்கிழமைகளில் பெருமாள் ஆலயங்களுக்கு செல்வது நம்மில் பெரும்பாலானோருக்கு வழக்கம். இதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஜோதிடத்தில் 6வது ராசி கன்னி. கன்னி ராசியின் மாதம் புரட்டாசி. இந்த மாதத்தின் அதிபதி புதன். புதன் மகாவிஷ்ணுவின் சொரூபம், அதாவது புரட்டாசி மாதம் பெருமாளின் மாதம். புதன் சைவத்திற்குரிய கிரகம், ஆதலால் அசைவம் சாப்பிடக்கூடாது, பெருமாளை நினைத்து விரதம் இருந்து துளசி நீர் குடிக்க வேண்டும் என சாஸ்திரம் கூறுகின்றது. புரட்டாசி மாதம் சூரிய வெளிச்சத்தின் வலிமை குறைந்து காணப்படும். மேலும் பூமியின் இயக்கத்தின்படி நமக்கு செரிமானக் குறைவும் வயிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு கெட்ட கொழுப்பு உடலில் தங்கிவிடும். ஆதலால் அசைவ உணவு தவிர்த்து உடம்புக்கும் வயிற்றிற்கும் நன்மை தரக்கூடிய துளசி நீரை முன்னோர்கள் குடிக்க சொன்னார்கள். தமிழ் மாதங்களில் புரட்டாசி என்பது வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் மாதம். ஆனால் பூமி குளிர மழை பெய்யாது. பல மாதங்களாக வெயிலால் சூடாகியிருந்த பூமி மழை நீரை ஈர்த்து புரட்டாசி மாதத்தில்தான் வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும். இதனால் இந்த மாதத்தை சூட்டை கிளப்பிவிடும் காலம் என்று கூட கூறுவார்கள். இது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் கெடுதல் தரக்கூடியது. இந்த நேரத்தில் அசைவம் சாப்பிடுவது உடல் சூட்டை அதிகப்படுத்தி உடல் நலத்தை குறைக்கும், வயிறு சம்பந்தமான பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால்தான் புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடுவதை ஒதுக்கினார்கள் நம் முன்னோர்கள். அது மட்டுமின்றி சரிவர பெய்யாத மழை திடீர் வெப்ப மாறுதல் நோய்க்கிருமிகளை உருவாக்கிவிடும். காய்ச்சல் சளி தொந்தரவு அதிகரிக்கும். துளசி இதனை கட்டுப்படுத்தும். இதற்காகவே புரட்டாசியில் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு போகும் வழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் தருவதையும் நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். சாதாரணமாக சைவ உணவு நமது உடலிற்கு எல்லா வகையிலும் உகந்தது. இந்த மாதிரியான காலங்களில் அசைவ உணவுகளை தவிர்த்தால் நமக்கு நல்லது. புரட்டாசி மாதம் என்பது புதனுடைய வீட்டில் சூரியன் இருக்கக்கூடியது. புதன் என்பது ஒரு சாத்வீகமான கிரகம். சௌமியன் என்று புதனை குறிப்பிடுவதும் உண்டு. சௌமியன் என்றால் சாது, சாத்வீகமானவர், அதிர்ந்து கூட பேசமாட்டார் என்று சொல்வார்களே அதுபோல. புதனுடைய உணவு என்று எடுத்துக்கொண்டால் அது உப்பு சப்பு இல்லாத உணவுதான். தூர்ப்பு சக்தி அதிகமுள்ள உணவுகளெல்லாம் புதனுடைய உணவு. இந்த புதனுடைய உணவாக அசைவு உணவுகள் வரவே வராது. காய்கனிகள், பிரசாதங்கள் இது போன்ற உணவுகளெல்லாம் தான் புதனுக்கு வரும். அதனால்தான் அந்த மாதத்தில் அசைவ உணவுகளை தவிர்க்கப்படுகிறது. நன்றி.